அஸ்லாம் அலைக்கும் மக்களை வெல்கம் பேக் டு நம்ம சேனல் த்ரீ கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு மூளை ஆம்லெட் எப்படி செய்வதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேர் நினைக்கலாம் ஆட்டு மூளையில் ஆம்லெட் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு உண்மையிலே சூப்பராக இருக்கும் வெறும் ஆட்டு மூளையை மட்டும் வச்சு பண்ணாமல் கூட நம்ம முட்டையும் சேர்த்து நம்ம ஆம்லெட் பண்ண போகிறோம் இதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க இந்த ஆம்லெட் செய்யறதுக்கு நம்ம ஆட்டு மூளை ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறங்க ஒரு பச்சை மிளகாய் ஆட்டு மூளையை கத்தியால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறங்க கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு முட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயவும் நம்ம சேர்த்துக்கரலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போது நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடலாம் அவ்வளோதாங்க நம்ம இப்போது ஆம்லெட் போட்டு எடுத்துடலாம் கல் நல்லா சூடாகிடுச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம் ரெண்டு பாகமாக ஊற்றிக்கிறங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய ஆட்டு மூளை ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு மூளையை பிடிக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க இதில் நிறையா சத்துக்கெல்லாம் அடங்கியிருக்கு அதனால் இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்